சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் கேரக்டர் இல்லாமலே கதையை விறுவிறுப்பாக நகர்த்துவதற்காக படாத பாடுபட்டு வருகிறார் இயக்குனர். அந்த வகையில் தற்போது இந்த நாடகத்தில் உள்ள அனைவரும் அவர்களால் முடிந்த அளவிற்கு முழு முயற்சியுடன் அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இதுவரை புள்ளப்பூச்சியாக இருந்த ஞானம் தற்போது தலையில் கொடுக்கு முளைத்தது போல அனைவரையும் வார்த்தையாலே தாக்குகிறார். அவர் இந்த மாதிரி மாறியதும் கதிர் உட்கார்ந்து கைத்தட்டி சிரித்துக் கொண்டு ரசித்து பார்க்கிறார். இதை பார்க்கும் பொழுது ரொம்பவே கடுப்பாக இருக்கிறது என்று மக்கள் ஒரு பக்கம் புலம்பி தவிக்கிறார்கள். அத்துடன் கதிர் நாளுக்கு நாள் அவருடைய எல்லையை மீறி கொண்டு போகிறார். கண்டிப்பாக எங்கேயோ செமத்தியா வாங்க போகிறார் என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிறார்கள். அந்த காட்சி தற்போது பிரமோவாக வெளியாகி இருக்கிறது. தன்னுடைய அண்ணி என்று கூட பார்க்காமல் கதிர் வாய்க்கு வந்தபடி அனைவரையும் கேவலமாக பேசிக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது எல்லை மீறும் அளவிற்கு ஈஸ்வரியிடம் உன் பிள்ளைகள் ஜீவானந்தம் உனக்கு புருஷனாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று பேச வைத்தது நீதானே என்று சொல்கிறார். அத்துடன் ஜீவானந்தத்தையும் ஈஸ்வரியையும் சேர்த்து வைத்து பேசி அரக்கன் போல் நடந்து கொள்கிறார். இதை சகித்துக் கொள்ள முடியாத குணசேகரின் மனைவி கதிர் கண்ணம் பழுக்கிற அளவிற்கு பலார் என்று ஒரு அறையை விடுகிறார். இதை பார்த்த அனைவரும் ஆனந்தத்தில் இப்படித்தான் இவனுக்கு வேணும் என்று கண்கொள்ளா காட்சியாக ரசிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தை இதுவரை பார்த்து வந்த மக்களும் இப்பதான் எங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி இருக்குது என்று ஆனந்தப்பட்டு வருகிறார்கள். அத்துடன் இது மட்டும் இவனுக்கு போதாது, இதுக்கு மேலையும் அடிவழனும் என்று சபித்து வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து தற்போது கரிகாலனுடைய பேச்சும் ரொம்பவே திமிராகவும் வன்மமாகவும் இருக்கிறது. இதனால் இந்த கரிகாலன் எங்களுக்கு தேவையே இல்லை என்று ஆதங்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவாக கூடிய விரைவில் குணசேகரன் வந்தால் மட்டுமே பார்ப்பவர்களின் சுவாரஸ்யம் இன்னும் அதிகரிக்க கூடும் என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.